ஹலோ கைஸ் நான் உங்கள் மகேந்திரா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் இப்படி எல்லாத்துக்குமே இப்போ நடக்க போகிற இந்த கரண்ட் செமஸ்டர் எக்ஸாமை கேன்சல் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் பாஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ரீசன் யூஜிசி கைட்லைன்ஸ்லேயே இருக்குது இப்போ வர ஸ்டேட்டோட விருப்பப்படி அந்த அந்த யூனிவர்சிட்டிஸில் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கரண்ட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாமலேயே பாஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது இது ஒன் டைம் மெஷர்லாம் கிடையாது இப்போ வர இந்த ரூல் இருக்குது இந்தியாவில் கொரோனாவின் கோர தாண்டவம் விரித்து ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப சஃபர் ஆகி டிப்ரெஷனில் இருக்காங்க பிகாஸ் கரண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ணி கரண்ட் இன்டர்னலை பேஸ் பண்ணி ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கும் அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் எனி ஒன் இதை பேஸ் பண்ணிலாம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கும் இன்புட்டாக அவங்க கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே மார்க் ப்ரொவைட் பண்ணால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் கோர்ட்டு கேஸுன்னு ஒரு வருஷம் இழுத்து போகிறதுக்கா அப்படின்னு பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது யூஜிசி கைட்லைன்ஸ் படி இல்லாமல் அரியர் எல்லாத்தையுமே பாஸ் போட்டதுனால தான் போன வருஷம் ஒரு பிரச்சனை வந்துச்சு பட் நம்ம இப்போ சொல்கிற விஷயம் போன வருஷம் ஏப்ரல் மேலே ஃபார்மர் சிஎம் யூஜிசி கைட்லைன்ஸ் படி பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி கரண்ட் எக்ஸாம் பாஸ்போர்ட் விட்டாங்க அதெல்லாம் இப்ப தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் ஞாபகத்துல இருக்கும் அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் கரண்ட் இன்டர்மீடியட் செமஸ்டர் மீனிங் அதாவது இன்ஜினியரிங்னா செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் அதே சமயம் பாலிடெக்னிக் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னா செகண்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் இவங்களுக்கு மட்டும் இப்போ இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படியே ஆல்பாஸ் போட வேண்டும் என்பதே நமது தமிழ் அறிவியல் குடும்பம் சார்பாக மாணவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கும் நாம் முதலாக வந்து குரல் கொடுக்கும் இந்த ஒரு பதிவு இதை பற்றி எல்லாருமே பேச சொல்லுங்க நீங்களும் பல இந்த ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு இது எல்லாருடைய கவனத்திற்கும் போய் சேரட்டும் நன்றி